மலையிலிருந்து தூக்கி போடுறாங்க. ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ காப்பாற்று. யானை மிதிக்க வைக்கிறாங்க, ஓம் நமோ நாராயணாய யானை பின்வாங்குது. எந்த ஒரு இறைவனை நாம் வழிபாடு செய்தாலும் அந்த இறைவனுடைய நாம ஜபம் நம்மை காப்பாற்றும். ராமரை விட ராம நாமத்திற்கு ரொம்ப சக்தி அதிகம் அப்படிம்பாங்க. ராமரை விட ராம நாமத்துக்கு சக்தி அதிகம். ராமா ராமா அதுதான் குருவே சரணம், குருவே சரணம். ராகவேந்திர சுவாமியினுடைய இது ஃபர்ஸ்ட் அவதாரம், பக்த பிரலாபம். அப்பா அரக்ககுலம், அப்பாவுக்கு எதிரி. அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, அவர் வந்து சிவனுடைய அமைப்பில் நிலையிலிருந்து அவர் வந்து தவம் பண்ணுற, தவம் பண்ணி எனக்கு வந்து வீட்டிலையும் வெளியிலையும் பகல்லையும் நைட்லேயும் எந்த விதமான ஜீவராசிலையும் மனிதர்களாலையும் விலங்குகளாலையும் எனக்கு எந்த விதமான மரணம் நிகழக்கூடாதுன்னு அப்பா வரவாங்கிட்டார். நான் தான் இந்த உலகத்தில் பெரிய கடவுள், எனக்கு மேலே அந்த உலகத்தை வேறு எந்த கடவுளுமே இல்லை, என்னை தான் எல்லாருமே உலகமே வழிபட பண்ணணும்னு சொல்லி தேவர்கள் அசுரர்கள் கந்தர்கள் மனிதர்கள் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தது இரணியகசிப்பு. அப்போ இரணியகசிப்பை வந்து எப்படி வதம் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாருமே வந்து ஸ்ரீமன் நாராயண்ட போய் கேட்கும்பொழுதும், இரணியகசிப்பினுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை வந்து நாராயணனுடைய பக்தியை உருவாகும், அந்த நாராயணனுடைய பக்தி மூலமாக அப்பாவுக்கு அழிவு ஏற்படுத்தும். அப்போ அதேமாரி தான் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த பின்னாடி அந்த குழந்தை வந்து ஓம் நமோ நாராயணாங்கிற சிந்தனை வந்து குழந்தை வருது. அந்த குழந்தை பிறந்ததும் என்னாகுது, தெய்வ குழந்தையாக இருக்குது, நல்ல அமைப்பாக இருக்குது. குழந்தை நாலு மேலும் பொழுது மூலமாக குழந்தை நல்லா வளர்ந்துக்கிட்டே வருது. வளர்ந்து வளர ஓரளவுக்கு குழந்தை ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலையில் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது குழந்தைக்கு வந்து கல்விஸ்தானம் கொடுக்கணும். கல்விஸ்தானத்தை கொடுக்கும் பொழுது பிரம்ம உபதேசம் கல்விஸ்தானத்தை போய் கொடுக்கணும். அச்சர அபியாசம் இதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அவங்க அப்போ குருமாள்கிட்ட தேடி குருமாள்கிட்ட வரவழைச்சி குருமாள்கிட்ட போய் சேர்த்துறாங்க. ஸ்கூலில் போய் சேர்த்துட்டாங்க, அந்த குருகுலத்தில் போய் சேர்த்தாங்க. அந்த காலத்தெல்லாம் குருகுலத்தில் போய் சேர்த்தாங்க. சேர்த்தும் பொழுது குருகுலத்தில் போய் சேர்த்துறாங்க. சேர்த்தும் பொழுது ஆசிரியர்கள் தன்னுடைய மகனை பக்த பிரலாதன் உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த குருமார்கள் வந்து என்ன ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, ஓம் இரண்யாய நமக அப்படின்னு அவருடைய பேரை சொல்கிறாங்க. தன்னுடைய பக்த பிரலாதன் என்ன சொல்கிறாருன்னா, ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற பக்த பிரலாதன் ஓம் நமோ நாராயணாய நமகன் இருக்கார். குரு என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, ஓம் இரண்யாய நமக. அவர் அவங்க அப்பா பேரை சொல்ல சொல்கிறாங்க. இந்த பையன் என்ன பண்ணால் அப்பா பேரை சொல்ல மாட்டேங்கிறான். என்ன சொல்ல மாட்டேங்கிறான்னா, இவன் வந்து ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிறான். இல்லை தம்பி, இல்லை பிரகலாதா, நாராயணங்கிறது நமக்கு எதிரி, அது யாரோ ஒரு அதெல்லாம் கடவுள் இல்லை. உங்கள் அப்பா அவர் தான் உலகத்துக்கு எல்லாமே தெய்வம், உலகத்தினுடைய படைப்பு தெய்வமே அவர் தான், அவரை நம்ம வழிபடணும். அவருடைய மந்திரம் வந்து ஓம் இரணியாய நமக சொல்லுன்றிருக்கார். இவன் வந்து பக்த பிரலாதன் ஏற்றுக்கல. அது எப்படி குருநாதிரி ஆகும், அது எங்கள் அப்பா பேரெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஸ்ரீஹரி எல்லாத்துக்கும் உயர்ந்தவராக நிற்கிறார்ல, அவர் பேரை சொன்னால் தானே நமக்கு நல்லது நடக்கும், எல்லாமே வந்து எல்லாத்தையும் படைக்கக்கூடிய தெய்வமாக இருக்கார், அதனால் நீங்கள் வந்து அப்பா பேரை சொல்ல சொல்கிறீங்களேங்கிறார். உடனே எல்லாம் முடிஞ்சளவுக்கு பார்க்குறாங்க, அந்த குழந்தை மாறுற மாதிரி தெரியல, அது சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுது, ஓம் நமோ நாராயணாயனோட இவன் இரணியான்னு சொல்கிறாங்க, முடியல. உடனே வந்து இரணியை கசி போடுறாரு, அரண்மனை விட்டு உள்ளே வர்றாரு, கல்வி சாலைக்கு வர்றாரு. கல்வி சாலைக்கு வந்ததும் பார்க்குறாரு. உடனே ஆசிரியர்கிட்ட சொல்லி பார்த்துட்டு, சரி குருமார்களே பையன் எப்படி படிக்கிறோம், எந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. சரி பாடத்தை சொல்லுப்பான்னு சொல்லிருக்கிறாங்க. உடனே வந்து இரண்யாய நமக அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இங்கே பையன் வந்து ஓம் நமோ நாராயணன்னு சொல்கிறார். உடனே வந்து அப்பாவுக்கு ரொம்ப கோபம் ஆகுது. வாத்தியார் திட்டி, என்ன குருமார்கள் இப்படி தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்க பாடமா, என்ன அப்பா நான் ஒன்று நான் தான் உலகத்துக்கு தெய்வம்னு அவங்க சொல்லித்தராமல் நீங்கள் நாராயண நாராயணன் சொல்லிகிட்டு இருக்காரு, இது என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, அரசே நீ மன்னிக்கணும், நானும் உங்கள் பையன்கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன், அதனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா கேட்க மாட்டேக்கிறாரு, நாராயண நாராயணன் சொல்லிகிட்டு இருக்காரு, நம்ம எதிரி பேர் சொல்லிகிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது தான் அப்போ உடனே வந்து அப்போ மகனை கூட்டிட்டான்னு சொல்லி மகனை அரண்மனை கூட்டி போய் மகனை திட்டி பார்க்குறாங்க, சொல்லி பார்க்குறாங்க. அதான் உடனே அப்பாட்ட போயிட்டு, அப்பா நீங்கள் எப்படிப்பா இறைவன் ஆகுவேன், எல்லாத்துக்கும் நாராயணன் தான் ஹரியாக இருக்கும்போது நீங்கள் எப்படிப்பா இறைவன் ஆகும்னு கேட்குறாங்க. உடனே வந்து ஏற்றுக்கல, எல்லாத்துக்கும் நான் தானே கடவுள்னு இவர் சாதிக்கிறாரு, அவர் இல்லைப்பா நீங்கள் அப்பா கடவுள் வந்து வேறன்னு கேட்குறாரு. உடனே வந்து இவர் கோவம் வந்துடுது. அப்போ எல்லோரும் சொல்கிறாருன்னா தன்னுடைய காவலாளியெல்லாம் கூப்பிட்டு குழந்தைய வந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க.
இந்த குழந்தை போய் கடலில் தூக்கி போடணும்னு சொல்கிறாங்க, மலையில் ஏற்றி கொல்ல வைக்கிறாங்க, யானையை ஒட்டி மிதிக்க வைக்கிற எல்லா விதமான முயற்சிகளும் செய்கிறாங்க. ஆனால் எல்லா விதமான முயற்சியும் செஞ்ச பின்னாடியும் என்ன ஆகுது, பக்த பிரகலாதன் தன்னுடைய சிறு வயசுலேயே அந்த பக்த பிரகலாதனுக்கு சின்ன வயசுலேயே ஓம் நமோ நாராயணா மந்திரம், நாராயண நாரதருடைய நிலையில் உள்ளே இருந்ததுனால அந்த நாராயண மந்திரம் அவர் அப்படியே எல்லாம் காப்பாற்றிச்சு. ஓம் நமோ நாராயணாயன் அவர் சொன்னதாத்தான், மலையிலிருந்து தூக்கி போடுறாங்க, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ காப்பாற்றிச்சு. மலையில் கீழே உள்ள பிடிச்சி நகரி தாங்கிட்டார். யானை மிதிக்க வைக்கிறாங்க, ஓம் நமோ நாராயணாய யானை பின்வாங்குது. கடலை தூக்கி போடுறாங்க, ஓம் நமோ நாராயணாய. அதான் அந்த பக்தி, அவருடைய நாம ஜபம், அந்த நாம மந்திரம் அவரை காப்பாற்றிடுச்சு. அதுதான் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்னா, இறைவனை நம்ம வழிபாடு பண்ணுறோம், நாம ஜபம் நாம ஜபம் நாம ஜபம், ஓம் நமோ நாராயணாய. எந்த ஒரு இறைவனை நாம் வழிபாடு செய்தாலும் அந்த இறைவனுடைய நாம ஜபம் நம்மை காப்பாற்றும். அதான் விஷயம். அதனால தான் நம்ம வந்து ஒரு இறைவனோ எந்த ஒரு இறைவனை வழிபாடு பண்ணும்போது இறைவனுடைய நாம ஜபம் ராமரை விட ராம நாமத்திற்கு ரொம்ப சக்தி அதிகம் அப்படிம்பாங்க. ராமரை விட ராம நாமத்துக்கு சக்தி அதிகம், ராமா ராமா. அதனால்தான் எந்த ஒரு இறைவனை வழிபாடு பண்ணும்பொழுதும் அந்த இறைவனுடைய நாமத்தை நாம் சொல்ல வேண்டும். அந்த இறைவனுடைய நாமமே நம்ம ஒரு கவசமாக இருந்து நம்மளை காப்பாற்றும். அதுதான் அந்த பக்த பிரகலாதனை காப்பாற்றிடுச்சு. அப்பா எல்லா வரம் வாங்கினார், எல்லா வரம் வாங்கினதும் பின் வாங்கிடுச்சு. ஓம் நமோ நாராயண மந்திரம் ஜெயிச்சிருச்சு. குருவே சரணம், குருவே